என் பேர் சப்ரியா சலீம் கான். நான் வந்து மணல்குன்று அல் ஹசனாத் கிராமிய கமிட்டியிலேருந்து வரேன். நாங்கள் எங்களுடைய ஏரியாவில் வந்து நிறைய பிரச்சனைகளை இனங்கண்ணிக்கிறோம். இப்போ மொழி ரீதியான பிரச்சனைகள், ஹாஸ்பிட்டல், போலீஸ் நிலையம், அது அரசு அலுவலகங்கள், மற்றது பிரதேச செயலகம், அதில் அது இல்லாமல் நாங்கள் பெரும்பான்மையை கண்டது சமூர்த்தி. அது எப்படின்னு சொன்னால், அந்த சமூர்த்தியில் வந்து நுண்கடன் கொடுப்பாங்க சுயத்தொழிலுக்கான பெறுவனம். அது ஒரு அஞ்சு குழு பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்கறது. அதில் ஒரு ஆள் நம்மகிட்ட இருந்து அந்த பாதிக்கப்பட்டவர் ஒரு ஆள் கடன் எடுக்கிறதுக்காக வேண்டி கையொப்பம் விட்டதுக்காக அவங்களுக்கு கொடுக்கணுன்னு அந்த கொடுப்பனவில் இவங்களோட லோனை கழிச்சிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு நடந்த அநீதி. நாங்கள் இது எப்படி இனங்கண்டம்னு சொன்னால், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிபந்தனை படிவத்தில் வந்து சிங்களத்திலான படிவத்தை தான் கொடுத்துருக்குறாங்க. இவருக்கு நிபந்தனைகள் எதுவும் தெரியாமல் இவர் கையொப்பம் விட்டதுனால தான் இவருக்கு அந்த அநீதி நடந்துக்குது. அது எப்படின்னு சொன்னால், அங்கே இருமொழி இருந்தும் அவங்க ஒரு மொழியை தான் பாவிச்சுக்கிறாங்க. இந்த ஒரு ஒன்றோ ரெண்டு வருஷமாக விழுதோடு இணைஞ்சதுக்கு பிறகு எங்களோட கிராமத்தில் வந்து நிறைய பயன்களை பெற்றோம். நானும் சரி, எங்களோட பங்குதார், எங்களோட சொசைட்டியில் உள்ளவங்களும் சரி, நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டாங்க. அது எப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மொழி ரீதியான பிரச்சனைகளை எப்படி இனங்காண்றது, நாங்கள் அதன் மூலம் எப்படி தீர்வு காண்றது, யாரை அணுகிறதுங்கிறது ஒன்று நான் கண்டுக்கிட்டோம். இன்னொன்று சொன்னால், தகவல் அறியும் சட்டம். அந்த சட்டம் என்னென்றே மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. எங்களோட இந்த வளவாளர்கள் மூலம், விழுது தந்த வளவாளர்கள் மூலம் நாங்கள் அந்த சட்டத்தையும் படிச்சுக்கொண்டோம். அதன் மூலம் நாங்கள் எப்படி பயன்களை பெறலாங்கிறதையும் அறிஞ்சுக்கொண்டோம். இந்த பிரச்சனையை வந்து அதை நாங்கள் பிறகு இனங்கண்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோடு கதைச்சோம். கதைச்சு அவங்கள்ட்ட இந்த இப்போ தமிழ் தெரிஞ்சு சிங்களம் தெரியாத மக்களுக்கு என்ன பயன்களோ அவங்க அப்போ தான் சொன்னாங்க, எல்லாருக்குமே ரெண்டு மொழியிலையும் படிவங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு படம் ஒரே ஃபார்மில் ரெண்டு மொழியிலையும் பிரிண்ட் பண்ணி அடித்து இப்போ வந்து அது நடைமுறையில் இருக்குது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் அதிகாரிகளோட கதைச்சு அவங்களுக்கான அந்த கொஞ்சம் அவங்களோட சல்லியிலிருந்து வெட்டினாங்களே அந்த காசியை நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்டோம்.